இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறை வார்த்தைகள், 15 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே புனித பவுலடியாருடைய மனமாற்றத்தை நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு இந்த பவுலடியாரை எப்படி தடுத்தாட்கொண்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களை, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளை கொலை செய்வதற்காக அதிகாரத்தை பெற்றவராய் இந்த பவுலடியார் பயணம் மேற்கொண்ட பொழுது அந்த பயணத்திலே ஆண்டவர்க்கு இயேசு குறுக்கிடுகிறார். அப்பொழுது இந்த பவுலடியார் கேட்கின்றார், ஆண்டவரே நீர் யார்? நீ துன்புறுத்தும் நாசரேத்தூர் இயேசு, நீ எந்த மக்களை துன்புறுத்துகிறாயோ அவர்களை துன்புறுத்துகின்ற பொழுது என்னையே நீ துன்புறுத்துகிறாய் என்று ஆண்டவர் இயேசு அங்கே வெளிப்படுத்துகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நாமும் நம்மோடு இருப்பவர்களை வேதனைக்கு உட்படுத்துகிறோம், துன்புறுத்துகிறோம். தேவையில்லாமல் உண்மையோடும் நேர்மையோடும் அன்பாய் இருக்கின்ற பொழுதே நாம் பிறரை கஷ்டப்படுத்துகிறோம். குறிப்பாக ஏழைகளை, எளியோரை, நம்மை விட வலிமையில் குறைவுபட்டவர்களை நாம் வேதனைப்படுத்துகிறோம். அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவர் இயேசுவைத்தான் துன்புறுத்தி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு மீண்டும் மீண்டுமாய் ஊழியத்திலே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சின்னம் சிறியோருக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நம் குடும்பத்திலே, நாம் வேலை செய்யக்கூடிய இடத்திலே, நாம் படிக்கக்கூடிய இடத்திலே, நாம் சந்திக்கக்கூடிய நபர்களிடத்திலே சின்னம் சிறியவர்கள், நம்மை விட வசதியில், படிப்பில், திறமையில் குறைபட்ட பிள்ளைகளிடத்திலே நாம் எப்படி பார்க்கிறோம், பழகுகிறோம், பேசுகிறோம். பல நேரங்களிலே அதிகாரத்தின் பேரிலே காயப்படுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எளியவர்களின் வடிவிலும், ஏழைகளின் வடிவிலும், சாதாரண மக்களுடைய வடிவிலும் நம் மத்தியிலே உழவி கொண்டிருக்கிறார். நாம் அவர்களுக்கு நன்மை செய்தால் அது கடவுளுக்கு செய்கிறோம். அதைத்தான் பவுலடியாருடைய மனமாற்றத்திலே அந்த முதல் வார்த்தையிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். நீ துன்புறுத்தக்கூடிய நாசரேத்தூர் இயேசு நானே என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அந்த அழைப்பு பவுலடியாருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். இதுவரை கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லிய என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்த பவுலடியார், கிறிஸ்தவம் புறவினத்து மக்களுக்கெல்லாம் சென்றடைவதற்கு வல்லமையோடு உதவி செய்கிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கிறார். குறிப்பாக புறவினத்து மக்கள், யூதர் அல்லாதவருக்கு வல்லமையோடு இந்த பவுலடியார் இறை வார்த்தை எடுத்து கூறியதை பார்க்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசுவை குறித்தும் இந்த புனித பவுலடியாரை குறித்தும் தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறதை நாம் உணர்கிறோம். அந்த அளவிற்காய் ஒரு காலத்தில் கிறிஸ்துவிற்கு எதிராக இருந்தவர் இன்று கிறிஸ்துவை வல்லமையோடு போதித்துக் கொண்டிருக்கிறார். திருச்சபையினுடைய தூணாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்று நாமும் இந்த பவுலை போன்ற ஒரு மனம் மாற்றத்திற்கு, நற்செய்தி அறிவிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் இதோ இந்த வேளையிலே நம் ஆண்டவர் நம்மை சந்திக்கின்றார்.
நாம் நம்மை மனமாற்றத்திற்கு உட்படுத்த வேண்டும். நாம் செய்து வருகின்ற பாவ குற்ற செயல்களிலிருந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அவர் நிச்சயமாய் நம்மையும் அவருடைய அருள் கருவியாக பயன்படுத்தி உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிப்பதற்கு நம்மை பயன்படுத்துவார். அதே வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த திரு தூதர்களுக்கு சொன்னாரே, என் பெயரால் பேய்களை ஓட்டுவர். நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கின் வழியாக இந்த அருளை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய பெயரால் தீய சக்திகளின் ஆதிக்கங்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபிக்க வேண்டும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பெயரிலே சொல்லுகிறேன், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பெயரிலே நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் தந்தை நமக்கு கொடுப்பார். அதை ஆண்டவர் இயேசுவே நமக்கு சொல்லி இருக்கிறார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு தருவார். அதைத்தான் பேதுருவும் யோவானும் எருசலேம் ஆலய வளாகத்திலே பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு சொன்னார்கள், எங்களிடத்திலே பொன்னோ பொருளோ இல்லை, ஆனால் ஆண்டவர் இயேசுடைய பெயரிலே சொல்லுகிறேன், எழுந்து நட. எழுந்து நடந்தார். இயேசுடைய நாமத்திற்கு இயேசுடைய பெயருக்கு எல்லா தலைமுறையினரும் தலை வணங்குவர். அது வல்லமை நிறைந்த ஒரு பெயர். இதோ இந்த நாளிலே இயேசுடைய நாமத்தை அவருடைய பெயரை சொல்லி ஜெபிப்போம். வல்லமையோடு நாம் கேட்பதற்கு மேலான அருளை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காது. பாம்பை கையால் பிடிப்பர் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எவ்வளவு பெரிய தீமை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பிரச்சனைகளை அந்த தீமைகளை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை கடவுள் நமக்கு தருகிறார். நோயாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்திலே இருக்கக்கூடிய சந்தேகங்களாக இருக்கலாம், எல்லா விதமான தோல்விகள் அவமானங்களுக்கு மத்தியிலும் கூட நாம் ஆண்டவரை சிக்கன பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால் எதுவும் நம்மை தீண்டாது. கொள்ளும் நஞ்சு போன்று பாம்பை போன்ற தீமையாக இருந்தாலும் நாம் ஆண்டவரை சிக்கன பற்றி கொண்டால், ஜெபித்து அவரோடு உறவில் நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால், எந்த ஒரு தீய சக்தியின் ஆதிக்கமும் நம்மை அண்டாது. அப்படி அண்டினாலும் கூட அதிலிருந்து நாம் வெற்றி பெறுவதற்கு ஆற்றலை கடவுள் நமக்கு கொடுப்பார். எனவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். நீர் ஆண்டவரோடு நிலைத்திருந்தால் அவர் உன்னை தொட்டு ஆசீர்வதிப்பார். இந்த சவால்களை, இந்த பிரச்சனை, இந்த கவலை, இந்த பய உணர்வுலேருந்து உனக்கு விடுதலை கொடுப்பதற்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் அவர் இலவசமாய் கொடுக்கிறார். எனவே இந்த பவுலடியாருடைய மனமாற்று திருவிழாவிலே நாமும் உடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் மாறுவோம். ஆண்டவருடைய அருளை ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக் கொள்வோம். மன்றாடுவோமாக. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கொள் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் திருமுழுக்கின் வழியாக தேர்ந்தெடுத்த அன்பின் ஆண்டவரே, உமை போற்றுகிறோம், உமை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பவுலடியாரை மனம் மாற்றி உம்முடைய அருள் கருவியாக நீர் வல்லமையோடு பயன்படுத்தியது போல இதோ இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த மனமாற்றத்தை தாரும். உம்முடைய பணியை செய்வதற்காய் உமக்கு சாட்சிகளாய் திகழும்படியாய் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட இன்னும் உம்மை அதிகமதிகமாய் வாசித்து அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உம்மை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு நீர் அன்பை அருளை பொழிவீராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் பாம்புகளை கையில் பிடித்தாலும் அது அவர்களுக்கு ஒன்றும் செய்யாது என்றும் அளவிற்காய் உம்முடைய சீடர்களை பார்த்து நீர் சொன்னீரே. இதோ இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் பயந்து போய்விடுகிறோம், நாங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆற்றலை தாரும், எங்களுக்கு வலிமையை தாரும். இந்த சிக்கல்களை எதிர்கொள்வதற்கும் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்குமான ஆற்றலை தருவீராக. உம்முடைய ஆவியின் வல்லமையினால் இறங்களை வழி நடத்துவீராக. இயேசுவே, எங்களுக்காக சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டவரே, இதோ உம்முடைய பாடுகளோடு எங்கள் குடும்பங்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை ஒப்பு கொடுத்து வல்லமையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே எங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வல்லமையோடு போரிடுவதற்கான ஆற்றலை தருவீராக. இதோ இந்த நாளிலே ஒவ்வொரு நோயாளரையும் ஆண்டவரே உம் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. மீண்டும் அவர்கள் எழுந்து நடக்கும்படியாய் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நீடிய ஆயுளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய
பிளவுபட்ட மனநிலைகள், பிரிந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இந்த ஆண்டவரே நீர் தாமே விடுதலை கொடுத்து குடும்பங்களை ஒன்றிணைத்து அன்பினால் கட்டி எழுப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கல்வியும் ஒழுக்கத்தையும் தெய்வ பயத்தையும் கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தாங்கள் செய்யக்கூடிய தொழில் முயற்சிகளிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெற்றியை தருவீராக. எந்த தீய சக்திகளின் ஆதிக்கமும் எங்களை அண்டாதபடியாய் ஆண்டவரே நீரே எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்து வல்லமையோடு கரம் பிடித்து இந்த நாளிலே வெற்றியை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.